மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை 1500 உயர்த்தி வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தேமுதிக தலைமைக் கழகத்தில் நடைபெற்று வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தினவிழாவில் பங்கேற்ற அவர்கள் இதனை தெரிவித்தனர். மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவதாக அறிவித்த மாநில அரசு பல ஆண்டுகளாக அதனை நிறைவேற்றவில்லை என்றும் கவலை தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடி இங்கு வந்து ஐயாவை பார்க்க உதவி செய்ததுக்காக ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்று உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட இந்த 2-3 வருஷமாக ஆகிவிட்டது, இன்னமும் அந்த உதவித்தொகை இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் வரவில்லை, வந்து சேரவில்லை. இது அரசாங்கம் இது பார்க்க வேண்டும், பார்த்து இந்த மாற்றுத்திறனாளிகள் தேவையான தேவைகளாக சந்திக்க வேண்டும், அவர்களுக்கு தேவை குறைவைகள் எல்லாம் நிறைவாக்க வேண்டும். இது தமிழ்நாடு அரசுகளுக்கு நாங்கள் கொடுக்கிறதான கோரிக்கை இது. மேலும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தின் போது அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்த அவர்கள் உணவு மற்றும் உதவிகள் வழங்கிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த மாதிரி தலைவர் நம்ம வந்து மாற்றுத்திறனாளி மக்களுக்காக இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தந்தனம், ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நினச்சி சந்திக்கலாம், ஆனால் நம்மளை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கான இந்த ஒரு தினத்தை கொண்டாடக்கூடிய தன்னுடைய அழைப்பை வர வச்சு இந்த இடத்துல அவரோட கொண்டாட நம்மளை அழைத்திருக்கா பார்த்தியா, அதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு வந்து நம்ம மாற்றுத்திறனாளி மக்கள் நம்மளுடைய மனசார அவரை வளர்த்தினா தான் அவர் இன்னும் நம்மளுக்கான நிறையா, இப்போ மட்டும் இல்லை அவர் காலகட்டங்களில் இருந்தும் அவருடைய பணக்கட்டங்களும் நிறையா உதவிகளை மாற்றுத்திறனாளிக்காக செய்து கொண்டு வருகிறார். இன்னும் பணிகளை செய்யுமாறு மாற்றுத்திறனாளி சார்பாகவும் என்னுடைய வானவசப்பட சங்கத்தின் சார்பாகவும் தலைவருக்கு ஒரு மனமார்ந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கிறோம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி மலரும் போது மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வு மேம்படும் என்றும் அவர்கள் நிகழ்ச்சி தெரிவித்தனர்.